ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் அல்கோரிதம் டிசைன் இன்றைக்கி இந்த வீடியோவில் டவர் ஆஃப் ஹனாய் அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிக்கல் பசிலை எப்படி நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஒரு ரெக்கர்சிவ் அல்காரிதம் ஸோ டவர் ஆஃப் ஹனாய்னா என்ன ரெக்கர்ஷன்னா என்ன இதுக்கான அல்காரதம் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டவர் ஆஃப் ஹனாய்ங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் பசில் கன்சிஸ் ஆஃப் த்ரீ போல்ஸ் ஆர் டவர்ஸ் ஆர் பிக்ஸ் என்ன வேணால் சொல்லிக்கலாம் இந்த மாதிரி மூணு குச்சி இருக்குது இதில் வந்து நிறைய ரிங்ஸ் இருக்குது இந்த ரிங்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது அண்ட் தென் தேர் ஆல் அரேஞ்ச் ஒன் ஓவர் த அபவ் ஒன்று மேலே ஒன்று இருக்குது ஆனால் எல்லாமும் பார்த்தீங்க அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது அப்போ பிக்கெஸ்ட்டு இருக்கிறது கீழே இருக்கும் அதை விட சின்னது மேலே அதை விட சின்னது மேலே நம்மளுடைய ஒர்க் என்ன அப்படின்னா யூ ஹாவ் டு மூவ் ஆல் த டிஸ்க் ஃப்ரம் த ஆரிஜின் ஆர் த சோர்ஸ் போல் டு த டெஸ்டினேஷன் போல் இதில் மூணு இருந்தால் எப்படி நடக்கும் இதில் நாலு அஞ்சு ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ரிங்ஸ் வேணால் இருக்கலாம் அந்த ரிங்ஸை நம்ம இந்த போலேருந்து இந்த டெஸ்டினேஷன் போலுக்கு மூவ் பண்ணணுங்கிறது தான் ப்ராப்ளம் இதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்லி ஒன் டிஸ்க் கேன் பி மூவ் ஃப்ரம் ஒன் போல் டு அனதர் போல் ஒன் டவர் டு அனதர் டவர் அப்போ ஒன்று தானே சொல்லிட்டு கடைசியில் இருக்கிறதெல்லாம் எடுக்க முடியாது ஒன்லி இந்த டாப் டிஸ்க் மேலே இருக்கிற மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும் நோ லார்ஜ் டிஸ்க் கன் சிட் ஓவர் த ஸ்மால் டிஸ்க் இப்போ இங்கிருந்து நம்ம எடுத்து போடும்போது சின்ன டிஸ்க்கு மேலே பெருசு வரவே கூடாது ஏன்னா வந்து ஆர்டர் டிஸ்டர்ப் ஆகிருக்கு ஸோ இந்த மூணு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி டிஸ்கை மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அனிமேஷனில் இது எப்படி மூணு டிஸ்க் இருக்கிறத நம்ம டெஸ்டினேஷன் போலுக்கு மாற்றுறதுங்கிறத பார்க்கலாம்

ஸோ பேஸ்கேஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஃபைனிங் எ பேஸ்கேஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஏன்னா திஸ் டிசைட்ஸ் வென் த ரெக்கர்ஷன் ஷுட் ஸ்டாப் பேஸ் கேஸ் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த ரெக்கர்ஷன் இன்டெஃபினட்டாக போயிட்டே இருக்கும் ஸோ யூ வில் கெட் அன் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஆர் அன் இன்ஃபினைட் லூப் கண்டிஷன் வரும் ஸோ இந்த பேஸ்கேஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த ரெக்கர்ஷன் எப்போ ஸ்டாப் ஆகணும் இஃப் இட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா இந்த ரெக்கர்ஷன் டெர்மினேட் ஆகிட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் அன்வைண்டிங் இப்போ வந்து முழுக்கில் வந்து வைண்ட் ஆகிட்டே இருந்தது இப்போ வந்து அன்வைண்ட் ஆகணும் கேஸ் வந்ததுக்கப்புறம் ஸோ நாலு டிஸ்க் இருக்குது இந்த நாலு டிஸ்க்கை நான் வந்து டெஸ்டினேஷனுக்கு மாற்றணும் இதுதான் ப்ராப்ளம் இந்த மாதிரி வரணும் ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இப்போ இந்த நாலு டிஸ்கில் மூணு டிஸ்க்கு என்னால் இங்கே கொண்டு வர முடிஞ்சா அது எப்படிங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் மூணு டிஸ்க் இங்கே கொண்டு வர முடிஞ்சதுன்னா அடுத்த ஸ்டெப்பில் இந்த நாலாவது டிஸ்கை தூக்கி நான் டெஸ்டினேஷனில் போட்டுருவேன் அதுக்கப்புறம் இந்த மூணு தூக்கி நம்ம டெஸ்டினேஷனில் போட்டுவிட்டோம்னா வீ கெட் த ஆன்சர் இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் இங்கே எப்படி மூணு வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே மூணு வரணுன்னா நான் ரெண்டு டிஸ்க்கை இந்த ஒன் அண்ட் டூன்னு இருக்கிறத வந்து நான் இந்த போலுக்கு கொண்டுட்டேன்னா அடுத்த ஸ்டெப்பில் இந்த தேர்டை தூக்கி இங்கே போட்டுருவேன் நான் தேர்ட் போட்டதுக்கப்புறம் அந்த ஒன் அண்ட் டூ இருக்கு இல்லைங்களா அதை நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம் நம்ம இது ஒன் அண்ட் டூ அப்படியே கொண்டு வர முடியாது பட் ஒன் அண்ட் டூவை நம்ம கொண்டு வர போகிறோம் எப்படி கொண்டு வர போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரிஜினல் ஒர்க்கு இது ஃபோர் த்ரீ டூ அந்த ஒன் மட்டும் இப்படி போட்டுக்கலாம் ஸோ திஸ் இஸ் அலோடு டாப் மோஸ்ட் டிஸ்க் எடுக்கலாம் அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன் இந்த செகண்ட் டிஸ்கை தூக்கி இந்த போடுற போகிறோம் அப்போ இந்த ஒன் தூக்கி இங்கே போட்டேன் இப்போ நவ் ஐ ஹவ் காட் டூ டிஸ்க் ஹியர் இப்போ தேர்ட் டிஸ்க்கு நம்ம நாள் கொண்டு வர முடிஞ்சது இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி டூ டிஸ்க்கு நம்ம டெஸ்டினேஷன் கொண்டு வந்துருக்கோன்ட்டு அடுத்ததுல இந்த ரெண்டை தூக்கி இங்கே போடணும்னு சொல்லியிருக்கில்லைங்களா அப்போ என்ன பண்ணியிருக்கேன் இந்த ஒன்னை தூக்கி நம்ம சோர்ஸில் கொடுத்துட்டோம் இப்போ செகண்ட் டிஸ்க்கு தூக்கி நம்ம த்ரீ மேலே வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஒன் எடுத்து வச்சுக்கலாம் நோ யூ கேன் சி தட் ஐ ஹவ் காட் த்ரீ டிஸ்க்ஸ் இன் திஸ் போல் வேறஸ் ஃபோர் இங்கே இருக்குது நான் ஃபோரை தூக்கி அடுத்த ஸ்டெப்பில் இங்கே போட்டுக்கலாம் இப்போ இந்த சொல்யூஷனை நம்ம வந்து ஒரு பைனரி ட்ரீல ரெப்ரசன்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஸ்டெப்ஸ் இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் நம்மளுக்கு நம்மளுக்கு வேணுங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நான் மூணு டிஸ்க் எடுத்திருக்கேன் மூணு டிஸ்க்கை ஏங்கிற இருந்து சிங்கிற டெஸ்டினேஷனுக்கு நான் மூவ் பண்ணணும் ஐ கேன் யூஸ் திஸ் ஆக்சலரி போல் பி இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் பார்த்திங்கன்னா சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் மாறிட்டே தான் இருக்கும் இப்போ நான் எடுத்துருக்கிறதுலாம் இந்த ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு வந்து ஏங்கிறது சோர்ஸு சிங்கிறது டெஸ்டினேஷன் பிங்கிறது வந்து ஆக்சலரி போல் இதுதான் இங்கே நம்ம டினோட் பண்ணியிருக்கோம் தேர்டு டிஸ்க்கை நம்ம வந்து ஏலருந்து சிக்கு மாற்றணும் யூஸிங் பி இப்போ நான் தேர்டில் இருக்கிறத எடுத்துக்கி அப்படியே நான் மாற்ற முடியாது அப்போ நான் என்ன பண்ணணும் இங்கே மேலே இருக்கிற டிஸ்க்கை நான் மூவ் பண்ணணும் அடுத்தது செகண்ட் டிஸ்க்கை மூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் தேர்டை மூவ் பண்ண முடியும் தட் ஆர் ரெப்ரஸண்டிங் இன் த சப் ட்ரீ இப்போ நம்ம லெஃப்ட் சப் ட்ரீக்கு பார்க்கலாம் நான் மூணாவது டிஸ்க்கை மூவ் பண்ணணுன்னா நான் இந்த ரெண்டு டிஸ்க்கு நான் கொண்டு இங்கே போட்டிருந்துருக்கணும் இந்த ரெண்டு டிஸ்க்கு இங்கே கொண்டு போடணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்க்கை கொண்டு வந்து போட்டிருப்பேன் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ ஒன் டிஸ்க் ஃப்ரம் ஏ டு சி யூஸிங் பி ஸோ இந்த ஸ்டெப் என்னால் ஈஸியாக பண்ண முடியும் ஸோ திஸ் இஸ் த பேஸ் கேஸ் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்த செகண்ட் டிஸ்க்கை தூக்கி நம்ம பிக்கு போட போகிறோம் இந்த நோடெலாம் நம்ம ரெப்ரஸண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்துருச்சு இல்லைங்களா அப்போ செகண்ட் டிஸ்கை தூக்கி நம்ம வந்து ஏலேருந்து பிக்கு கொண்டு வந்துருக்கோம் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்த சீல இருக்கிறத தூக்கி மறுபடியும் பி மேலே போட போகிறோம் தட் இஸ் ரெப்ரசன்ட் யூஸிங் த நெக்ஸ்ட் லீஃப் நோடு ஒன் கமா சீ கமா பிகமா ஏ சீல இருக்கிறத தூக்கி பியில் போட்டிருக்கிறோம் நம்ம ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த லெஃப்ட் சைல்டில் பார்த்திங்கன்னா இந்த டூ டிஸ்கை ஏலேருந்து எப்படி பிக்கு கொண்டு வந்துருக்குறதுங்கிறத பார்த்தோம் நம்ம ஸோ ஈச் நோடு வந்து ரெப்ரசென்ட்ஸ் மூவ் அப்போ ஃபஸ்ட்டு மூவ் இந்த லீஃப் நோடில் இருக்கிறது அடுத்தது இந்த பேரண்டில் இருக்கிறது அடுத்தது அதனுடைய ரைட் சைல்டு ஸோ லெஃப்ட் சைடு எப்பவுமே என்னென்னா இங்கே இருக்கிற டிஸ்கை தூக்கி அடுத்த போரில் போடுறது இது லெஃப்ட் சைல்டு இந்த ரைட் சைடில் இருக்கிறது என்ன அப்படின்னா வேறு போல் இருக்கிறத தூக்கி அந்த டிஸ்க்கு மேலே போடுறது தான் வந்து ரைட் சைல்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது ஃபுல்லாகவே லெஃப்ட் சைல்டு இப்போ இந்த லெஃப்ட் சைல்டை யூஸ் பண்ணி இந்த டிஸ்க் மேலே இருக்கிற ரெண்டு டிஸ்கை தூக்கி நம்ம பிக்கு போட்டுட்டோம் இதுவே ரைட் சைல்டுக்குன்னு வரும்போது ஏ போல் இருக்கிற பிக்கெஸ்ட்டை தூக்கி இங்கே போட்டிருப்போம் இந்த பியில் இருக்கிற ரெண்டையும் தூக்கி இங்கே போட போகிறோம் தட் வில் பி இன் த ரைட் சைல்டு இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ரூட் நோட்டில் தேர்ட் டிஸ்க் வந்து ஏலேருந்து தூக்கி நம்ம சிக்கு போட்டிருக்கோம் தட் இஸ் கிவன் அஸ் த ரூட் ஆஃப் திஸ் பைனரிட்ரி இப்போ நம்ம ரைட் சைல்டுக்கு போக போகிறோம் ரைட் சைல்டில் என்ன பண்ணிருக்கோம் நம்ம இந்த பீல இருக்கிறதெல்லாத்தையும் எடுத்து சீல போட போகிறோம் ஸோ அப்படியே எடுத்து போட முடியாது ஸோ பீல இருக்கிறத ஃபஸ்ட் எடுத்து நம்ம ஏயில் போட போகிறோம் தட் இஸ் திஸ் ரெப்ரஸண்ட்ஸ் த மூவிங் த செகண்ட் டிஸ்கு அப்போ இந்த செகண்ட் டிஸ்க்கை மூவ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிஸ்க்கு வந்து பீலேருந்து எடுத்து நம்ம ஏக்கு போடணும் அதுக்கு அடுத்தது பில இருக்கிறத தூக்கி நம்ம சிக்கு போட போகிறோம் தென் ஏல இருக்கிறத தூக்கி மறுபடியும் நம்ம சிக்கு போட போகிறோம் இப்போ பாருங்கள் த ஹோல் சொல்யூஷன் இஸ் ஓவர் ஸோ இந்த பைனரி பைனரிட்ரியை வச்சு வி ஆர் நாட் சால்விங் இட் திஸ் இஸ் டு ரெப்ரஸண்ட் ஹவு த சொல்யூஷன் ப்ராசஸ் அக்கர்ஸ் ஸோ ஒவ்வொரு நோட்லேயும் நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிற மாதிரி அவசியம் பண்ணிருக்கிறோம் நம்ம ஃபோர் டிஸ்க் இருந்ததுன்னா பைனரி ட்ரீ எப்படி இருக்குங்கிறத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் இந்த லெஃப்ட் சப்ட்ரி ரெப்ரஸன்ட்ஸ்

இதில் பார்த்தீங்கன்னா ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கால்டு சப் ப்ராப்ளம்ஸ் அதில் கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பேஸ் கேஸு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து ரெக்கர்சிவ் கேஸஸ் ஸோ எப்படி மூமெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லீஃப் நோட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணோம் அடுத்தது அதனுடைய பேரண்ட்டு அதனுடைய ரைட் சைல்டு அடுத்து இதனுடைய பேரண்ட்டுக்கு போயிருக்கோம் ஆனால் உடனே இதனுடைய ரைட் சைல்டுக்கு வராது இதனோட லெஃப்ட் சைல்டு அதனுடைய ரைட் சைல்டு தென் வி கோ டு திஸ் த்ரீருந்து ஃபோருக்கு போகிறோம் இந்த ஃபோர்லேருந்து சொல்யூஷன் த்ரீ நம்ம டேரக்டாக பண்ண முடியாது ஸோ வி ஹாவ் டு ஸ்டார்ட் வித் த லெஃப்ட் சைல்டு ஆஃப் திஸ் த்ரீ தட் இஸ் டூ இந்த டூவோட லெஃப்ட் சைல்டுனா இது ஸோ இங்கிருந்து மறுபடியும் ஆரம்பிக்க போகிறோம் ஸோ இது நம்ம வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ட்ரீ டினோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லீஃப் நோட்ஸில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ் இந்த பேரண்டில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹவ் காட் ஆப்ரேட்டர்ஸ் இந்த இன்ஃபிக்ஸ் ட்ராவல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா எப்படி எழுதுவோம் ஏ ப்ளஸ் பி ஸ்டார் சி மைனஸ் டி ஸ்லாஷ் இ ப்ளஸ் எஃப் மைனஸ் ஜி மைனஸ் ஹெச் இப்போ நம்ம அல்காரதும் பார்க்கலாம் இஃப் யூ ஹவ் காட் ஒன்லி ஒன் டிஸ்க் அப்படின்னா யூ கேன் மூவ் இட் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் சப்போஸ் யூ ஹவ் காட் டூ டிஸ்க் அப்போ எப்படி மூவ் பண்ண போகிறோம் நம்ம இங்கே பாருங்க சோர்ஸில் இருக்குது ஒன்றை தூக்கி நம்ம இங்கே போட போகிறோம் அடுத்து டெஸ்டினேஷனுக்கு வருது மறுபடியும் இங்கே இருக்கிறத நம்ம இங்கே கொண்டு வரும் ஸோ இஃப் யூ காட் டூ டிஸ்க் அப்படிங்கும்போது மூவ் த ஸ்மாலர் டிஸ்க் டு த ஆக்சிலரி பேக் தென் மூவ் த லார்ஜர் டிஸ்க் டு த டெஸ்டினேஷன் தென் ஸ்மாலர் டிஸ்கை தூக்கி மறுபடியும் டெஸ்டினேஷனுக்கு போட போகிறோம் இப்போ மோர் தென் டூ இருந்ததுன்னா என்ன பண்ண போகிறோம் ஸோ வாட் இஸ் த பேஸ் கேஸ்

அதை தூக்கி மறுபடியும் டெஸ்டினேஷனில் போட போகிறோம் யூஸிங் த சோர்ஸ் ரோட் ஆஸ் அ டெம்ப்ரவரி ஸ்டோரேஜ் வெரி சிம்பிள் சொல்யூஷன் தான் பட் இதை நம்ம எப்படி பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஸோ இஃப் டிஸ்க் இஸ் ஈக்குவல் டு ஒன் தென் மூவ் த டிஸ்க் ஃப்ரம் த சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் எல்ஸில் மூவ் என் மைனஸ் ஒன் அதாவது டிஸ்க் மைனஸ் ஒன் ஃப்ரம் சோர்ஸ் டு ஆக்சிலரி யூஸிங் த டெஸ்டினேஷன்

டெஸ்டினேஷன் எது ஆக்ஸிலரி எது அப்படின்னு கொடுக்கணும் அடுத்தது இஃப் is equal டு ஒன் we ஆர் ஜஸ்ட் பிரிண்டிங் மூவ் டிஸ்க் ஒன் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் இந்த சோர்ஸில் என்ன இருக்கோ அந்த வேலையூ இங்கே வந்துடும் டெஸ்டினேஷன் என்ன இருக்கோ அது இங்கே வந்துடும் else, tower of ஹனாய் மருடி, we are calling this function tower of ஹனாய் அதாவது ரெக்வஸ்டிவ் கால்ங்கிறதுனால இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கால் பண்ணும்போது என் டிஸ்க்கு வச்சு கால் பண்ணுறோம் நான் வி ஆர் காலிங் இட் வித் த என் மைனஸ் ஒன் டிஸ்க் அண்ட் தென் சோர்ஸில் இருந்து வி ஆர் கோயிங் டு மூவ் இட் டு ஆக்சிலரி இப்போ இந்த கேஸில் இது டெஸ்டினேஷனாக இருந்தது வந்து இப்போ எந்தெருக்கு இப்போ ஆக்சிலரி ஆயிடுச்சு அப்போ அந்த ஆக்சிலரிக்கு வி ஆர் மூவிங் இட் ஃப்ரம் சோர்ஸு டெஸ்டினேஷனை யூஸ் பண்ணி அடுத்து இந்த என்த் டிஸ்க் இருக்கும் இல்லையா அதை நம்ம எங்கே மூவ் பண்ண போகிறோம் சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு நேராக மூவ் பண்ண போகிறோம் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் இந்த என் மைனஸ் ஒன் எங்கே இருக்குது ஆக்சிலரியில் இருக்குது அதை நம்ம டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணோம் யூஸிங் த சோர்ஸ் ஸோ எப்படி கால் பண்ண போகிறோம் டவர் ஆஃப் ஹனாய் என் மைனஸ் ஒன் ஆக்சிலரியில் இருக்கிறத தூக்கி டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ண போகிறோம் யூஸிங் த சோர்ஸ் ராட் அவ்வளோதான் ஸோ இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ண போகிறோம் அப்படின்னா வி ஆர் டிஃபைனிங் த நம்பர் ஆஃப் டிஸ்க் த்ரீ அண்ட் தென் வி ஆர் காலிங் திஸ் ஃபங்க்ஷன் டவர் ஆஃப் ஹனாய் இந்த நம்பர் ஆஃப் டிஸ்க் த்ரீ கம்மா ஏசிபி அப்போ ஏ ஃபஸ்ட்டு கால் பண்ணும்போது ஏ இஸ் த சோர்ஸு சி இஸ் த டெஸ்டினேஷன் அண்ட் பி இஸ் த ஆக்சிலரி அடுத்தது த்ரீலேருந்து டூன்னு வரும்போது இந்த ஆக்சிலரி வந்து வில் பிக்கம் த டெஸ்டினேஷன் த டெஸ்டினேஷன் வில் பிகம் த ஆக்சிலரி ஸோ இப்படி மாறி மாறி வந் ஸோ இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ வி ஆர் மூவிங் டிஸ்க் ஒன் ஃப்ரம் ஏ டு சி அப்போ இந்த மேலே இருக்கிற மூணாவது டிஸ்கை தூக்கி நம்ம ஏ டு சி போட போகிறோம் செகண்ட் டிஸ்கை தூக்கி ஏலேருந்து பிக்கு போட போகிறோம் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் சியில் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் டிஸ்க்கை மறுபடியும் சீலேருந்து எடுத்து பிக்கு போட போகிறோம் இப்போ என்ன இருக்குது இந்த ஆக்சிலரியில் ரெண்டு டிஸ்க் வந்துடுச்சு மூணாவது டிஸ்க் சோர்ஸ்லேயே தான் இருக்குது So, we are moving the disk 3 from A to C. இப்போ இந்த ரெண்டு டிஸ்கு வந்து பியில் இருக்கு இல்லைங்களா அதை தூக்கி மறுபடியும் நம்ம சிக்கு கொண்டு போகணும் ஸோ வி ஆர் மூவிங் the டிஸ்க் ஒன் ஃப்ரம் பி டு ஏ அண்ட் டிஸ்க் டூ ஃப்ரம் பி டு சி இப்போ Cல வந்து ரெண்டு இருக்கு, மூணாவது வந்து ஏலேருந்து தூக்கி போடப் போகிறோம் நம்ம ஸோ இந்த வீடியோவில் டவர் ஆஃப் ஹனாய்ங்கிற மேத்தமெட்டிக்கல் பஸ்ஸில் எப்படி நம்ம ரெக்கர்சிவ் அல்கோர்தம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்